ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா நியூஸ் சவுத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், சமீபத்தில் திரைக்கு வந்த ஐயப்பனும் கோசியும் அப்படிங்கிற மலையாள படத்தில் கலக்காத்தா அப்படிங்கிற பாட்டு கேரளாவில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுருக்கு. அந்த பாட்டை பாடினது யார், அந்த பாட்டுக்கான அர்த்தம் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாட்டை பாடி இருக்கிறது பழங்குடி இனமான இருளர் சமூகத்தை சார்ந்த நஞ்சம்மா அப்படிங்கிறவங்க தான். இவங்க கேரளாவில் இருக்கிற அட்டப்பாடி பகுதியை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கும் மேலே இவங்க இந்த மாதிரி அவங்க சமூகம் சார்ந்த நிறைய நிகழ்ச்சிகள் மற்றும் இன்னும் பல நிகழ்ச்சிகளையும் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுக்கு உதவுறவர் பழனிச்சாமி அப்படிங்கிற ஒருத்தர். இந்த பாட்டு இன்றைக்கு தேதியில் கேரளாவில் பயங்கர ஹிட். அதுக்கு காரணம் அந்த பாட்டில் இருக்கிற ஒரு நாட்டுப்புற தன்மைதான். எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரபலம் ஆகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு தேதியில் பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே ராகேஷ், உன்னி, திருமூர்த்தி மற்றும் ரனு மோண்டல் அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியா உதவியால் அவங்களோட அதி அற்புதமான திறமையை இந்த உலகுக்கு அவங்களாகவோ அல்லது அடுத்தவங்க உதவியோடவோ வெளியில் கொண்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நஞ்சமாகவும் சேர்ந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலேயும் இவங்க பாடினாலும் இப்போ தான் இவங்களோட திறமையை உலகம் அறிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் ஐயப்பனும் கோஷியும் அப்படிங்கிற மலையாள படத்தோட டீம் தான். இந்த படத்தோட கதை அட்டப்பாடி அப்படிங்கிற மலைப்பிரதேசத்தில் நடக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டப்போ பழனிச்சாமியோட உதவியோட அந்த டீமுக்கு கிடைச்சவங்க தான் இந்த நஞ்சம்மா. இது ஒரு தாலாட்டு பாடல். இந்த பாடலோட வரிகள் இதுதான். கலக்காத்த செந்தன மேரம் வெகுவெகா பூத்திருக்கு, பூப்பறிக்க பொகிலமோ விமானத்தை பக்கிலமோ அப்படின்னு இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, கிழக்கால சந்தன மரம் வகை வகையாக பூத்திருக்கு, பூப்பறிக்க போகலாமா, விமானத்தை பார்க்கலாமா, இதுதான் அந்த பாட்டோட அர்த்தம். இந்த பாட்டோட வரிகளில் தமிழ் மற்றும் இருளர் சமூகத்தை சார்ந்த பாஷையும் கலந்துருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நஞ்சம்மாவோட கையில் இருக்கிறதா சொல்கிறாங்க நஞ்சம்மா. இதில் நிறைய பாடல்கள் அவங்களோட சொந்த பாடல்கள், சில பாடல்கள் காலங்காலமாக இருளர் சமூகத்தில் பாடப்பட்டு வர நாட்டுப்புற பாடல்கள். ஐயப்பனும் கோஷியும் படத்தில் பாடினதோடு மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட 2 ஹீரோக்களான பிருத்திவிராஜ் மற்றும் பிஜு மேனோனில் பிஜு மேனோனுக்கு மாமியாராகவும் நடிச்சிருக்கிறாங்க நஞ்சம்மா. கூடவே நஞ்சம்மாவை சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்த பழனிச்சாமி இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கிறாரு. கலக்காத்த பாடல் மட்டும் இல்லாமல் தெய்வ மகளே அப்படிங்கிற இன்னொரு பாட்டையும் இந்த படத்தில் பாடியிருக்கிறாங்க நஞ்சம்மா. இந்த பாட்டோட தொடக்கத்தில் பிருத்திவிராஜ் நஞ்சம்மா கிட்ட பிருத்திவிராஜை தெரியுமா மற்றும் பிஜுமேனோட தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு நஞ்சம்மா அப்படி ஒரு வெகுளியான சிரிப்பில் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு மத்தியில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த நஞ்சம்மா. ஒரு பக்கம் செவிவெளி நாட்டுப்புற பாடல்கள் அழிஞ்சிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சினிமாக்கள் வாயிலாக அது புத்துயிர் பெறும்போது சந்தோஷமாகவும் இருக்குது. நஞ்சம்மா இந்த மாதிரி நிறைய நாட்டுப்புற பாடல்கள் பாடி மிகப்பெரிய உயரங்கள் தொட வாழ்த்துக்கள்.